அரியலூரில் தனியார் பேருந்து பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாரதில் 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கலைவாணன் இணைந்திருக்கிறார். கலைவாணன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? பயணிகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? கண்டிப்பாக. இப்ப அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறையில தனியார் பேருந்து, அது தனியார் பேருந்தானது ஜெயங்கொண்டத்தில் இருந்து துறையூர் செல்லும் பேருந்து செந்துறை வழியாக துறையூர் போறது, அரியலூர் வழியாக பெரம்பூர் மாவட்டத்தில் துறையூருக்கு செல்லும் தனியார் பேருந்தானது செந்துறை நகரை பகுதியை கடந்து ராயம்பாளையத்துக்கும் செந்துறைக்கும் இடையில் உள்ள சாலை விரிவாக்க நான்கு வழிச்சாலை பணியானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நான்கு வழிச்சாலை பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சைடு பக்கவாட்டில் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தினால் தனியார் பேருந்து முந்தி செல்வதற்காகவும் வயல் வந்த இன்னொரு இருசக்கர வாகனத்துக்கு வழிவிட்டு சென்ற போது எதிரே சைடு வாங்கிய போது பள்ளத்தில் எதிர்பாராமல் சைடில் வீழ்ந்ததால் அந்த தனியார் பேருந்தானது தலையாக பிறண்டு வீழ்ந்தது. இந்த விபத்தில் தனியார் கடைசிக்கு வேலைக்கு செல்பவர்களும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அது பெரும்பாலும் அரசு பேருந்திலே பயணம் செய்வதனால் கல்லூரி மாணவர்கள் இந்த விபத்தில் தவிர்க்கப்பட்டுள்ளனர். தனியார் கடைகளுக்கு மற்றும் அரசு வேலைகளுக்கு செல்பவர்கள் மட்டுமே இந்த பேருந்தில் பயணம் செய்தவர்கள் மட்டும் இப்ப படுகாயம் அடைந்ததில் ஒரு 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். ஒரு 15 மேற்பட்டோர் லேசான காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தை மீட்கும் பணியானது செந்துறை தீயணைப்புத்துறை இருந்து வரவைக்கப்பட்ட தீயணைப்பு வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவர்கள் குழு வரவைக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து பார்த்தோம்னாக இந்த விபத்தில் உள்ளானவர்களை மீட்கும் பணியில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 5 மேற்பட்ட வரவைக்கப்பட்டு விபத்தில் காயமானவர்கள் கொண்டு மேல் சிகிச்சை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மீண்டும் 108 பணி ஆம்புலன்ஸ் பாதிக்கப்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி கலைவாணன் விவரங்களுக்கு.